ஆக ஆக அப்படியே டென்ஷன் பில்டப் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப பயமாக இருக்குது. முதல்ல எங்கள் எல்லாரையும் அந்த டெரரிஸ்ட் கிட்டேருந்து காப்பாற்றுங்களேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் டாக்டர் ராஜசேகர் வரமாட்டார். எதை வச்சு அவர் வருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வருவான், அவன் நிச்சயமாக இங்கே வருவான். உங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுக்காக அவன் இங்கே வருவான். டாக்டர் ராஜசேகர் இங்கே வரப்போகிறது உறுதி. அவன் உயிரை நான் எடுக்க போகிறதும் உறுதி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. டைத்தை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் பாருங்க. உங்களை பார்க்க டிஎஸ்பி தேவராஜ் வந்திருக்காரு. தேவராஜா? அவர் எப்படிங்க? உங்களை தேடிதான் வந்திருக்காரு. உங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே எப்படி சொல்லணும் டாக்டர்? உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? சரி, எதுவாக இருந்தாலும் அவர் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க ப்ளீஸ். இன்னொரு உயிர் போகிறது பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. இங்கே என்ன சுற்றி என்னென்மோ நடக்குது எதுவுமே புரிஞ்சிக்க முடியல. யாரையும் நம்ப முடியல. அஞ்சலி, நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் மறைச்சிருக்கேன். எல்லாம் உங்ககிட்ட சொல்லான்னு இருக்கும்போது தான் இப்படி. எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் ராஜ்குமார் இல்லை, அஸ்வதி உங்கள் பொண்ணு இல்லை, ஆள் மாறாட்டத்தில் இங்கே வேலை பார்த்துட்டுருக்கீங்கன்னு சொல்ல போகிறீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஏற்கனவே அதிர்ச்சி அடைஞ்சு முடிஞ்சாச்சு. இப்போ புதுசாக இந்த டிஎஸ்பி பிரச்சனை, இதெல்லாம் ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது ஒரு பழைய பகை. அதனால தான் நான் இன்னொருத்த பேரில் இங்கே இருக்கேன். தேவராஜ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குற்றவாளி, தீவிரவாதி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தீவிரவாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். நான் தீவிரவாதி தப்பிச்சு தேவராஜ் குடும்பத்தை அழிச்சிட்டான். நானும் அந்த தீவிரவாதி கூட்டத்தில் சேர்ந்தவனா நினச்சி தேவராஜ் என் மேலே போய் குற்றம் சுமத்தி ஜெயிலுக்கு அமிச்சிட்டாரு. அங்கேருந்து நான் எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்துட்டேன். தேவராஜ் என்னை பழி தீர்க்கறதுக்காக பல இடத்துல சுற்றிட்டு இப்போ இங்கே வந்திருக்காரு. என் மேலே எந்த தப்பு இல்லை, என்னை நம்புங்க. நான் உங்களை நம்புகிறேன். உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் சுத்தமானவர்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நாம் என்ன வரைக்கும் பழகின பழக்கத்துக்கு அர்த்தமே இல்லை. சரி, இனிமேல் என்ன செய்யறதுன்னு அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எங்கேருந்து போயிடுங்க. எங்கே போக சொல்கிறீங்க? எங்கேயாவது போயிடுங்க, ஆனால் இங்கே இருக்காதீங்க. அதான் முக்கியம். புறப்படுங்க. உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறது? போனஞ்சா கூட போக முடியாது. அதுக்கு அவசியமும் இல்லை. சூழ்நிலை புரிஞ்சுதான் பேசுறீங்களா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பதட்டப்படாதீங்க. தேவராஜ் இங்க இருக்கிறது அவனுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா அவர் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் யூனிஃபார்ம்ல வந்தாரு. மெடிசன்ஸ் எடுத்துள்ள வந்தாரு. நிச்சயமா அவரை செக் பண்ணிருப்பாங்க. அவர் கையில வெப்பன்ஸ் ஒன்னும் இருக்காது. அதனால தேவராஜ் இப்போதைக்கு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிஎஸ்பி உங்களை பார்த்துருவாரு. உணர்ச்சி வேகத்தில் இங்கே ஏதாவது நடந்துச்சுன்னா எங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே ஆபத்து. அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். தேவராஜ் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டேன். இப்போவே உள்ள போய் அவர் சந்திக்கிறேன். டாக்டர் ப்ளீஸ், வேண்டாம். பயப்படாதீங்க. தேவராஜ் கிட்ட சில விஷயங்கள் பேசணும். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். வாங்க. வா ராஜசேகர். ராஜசேகர், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருமா, ஏன் அவசரப்படுற? உட்காருங்க மிஸ்டர் ராஜசேகர். என்ன ஆச்சரியமா இருக்கா? இந்த டிஎஸ்பி தேவராஜ் பதட்டப்படாம பொறுமையா உட்கார்ந்துருக்காங்க. என்ன பண்றது, சூழ்நிலை. இதே வேற இடமா இருந்தா இந்நேரம் உன் சட்டையை பிடிச்சி
உலுக்கியே உன் உயிரை எடுத்திருப்ப. பரவாயில்ல, இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நீ எங்க போற, நான் எங்க போற, இந்த தீவிரவாதிங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் நாம ஒன்னாதான் இருக்க போறோம். எஸ், ராஜசேகர், ஒரு விஷயத்த யோசனை பண்ணி பாத்தியா? நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சதே ஒரு தீவிரவாதினால தான். ஆனால் இன்னைக்கு நம்ம பிரச்சனை முடிய போகிறதும் தீவிரவாதிகளால் தான். எனக்குறீங்க, ப்ளீஸ் சிட் டவுன். டிஎஸ்பி, நான் டாக்டர். ப்ளீஸ் வேண்டாம், இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. விஷயம் என்னன்னு தெரியாமல் இவனுக்காக நீங்கள் பேசாதீங்க. தேவராஜ், நான் பேசாத. நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும். நான் குற்றவாளி இல்லை, அப்பாவி, அப்படித்தானே? கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு ராஜசேகர். இதுநாள் வரைக்கும் நான் தான் உன தேடி அலைஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ தானா என்ன தேடி வந்திருக்க? இதையும் தவற விட்டேன்னு என்ன மாதிரி கையால் ஆகாதவன் எவனுமே இருக்க மாட்டான். ஏமாற மாட்டேன். டிஎஸ்பி, இது என்னோட இடம். இங்க வந்து உங்க இஷ்டப்படி நடந்துக்க நான் அனுமதிக்க மாட்டேன். டாக்டர், இப்பவே என்ன வெறிநாக்காதீங்க. நீங்களா இன்னைக்கு வந்தவங்க? நேத்து நடந்த விஷயம் பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த டாக்டர் ஒரு கொலகாரன், பயங்கரவாத கூட்டத்தை சேர்ந்தவன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவனால என் பொண்டாட்டி பிள்ளைய மட்டும் இழக்கல, நான் உயிரா மதிச்ச என் காக்கி சட்டப்பட்ட அவமானம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என் பதவி போய், வேலை போய், இவனால நான் பட்ட வேதனை உங்களுக்கு புரியுமா? புரியாது. நீங்களும் ஒரு குழந்தைக்கு தாய் தானே. குழந்தைய விட்டு பிரிஞ்சா உங்க மனசு என்ன பாடுபடும்? நான் மனைவியும் குழந்தையும் ஒன்னா பறி கொடுத்துட்டு நிக்கிறேன், விடமாட்டேன். யார் என்ன சொன்னாலும் என்ன சமாதானப்படுத்த முடியாது. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தீரணும், அதுல நான் உறுதியா இருக்கேன். ஆனா டாக்டர் விஷயத்துல நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே. டாக்டர், நீங்க எத்தனை கணக்கு போட்டாலும் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் புதுசா ஒண்ணும் தெரிய போறதும் இல்ல, நான் என் முடிவுல இருந்து மாற போறதும் இல்ல. வேண்டாத வேலையெல்லாம் விட்டுடுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. இது உங்களால முடியாதுன்னா நீங்க சொல்றது அநியாயம், நியாயமே இல்ல. டாக்டர் மேல உள்ள பாசம் உன்னை அப்படி பேச வைக்குது. டாக்டர் போடுற வேஷம் என்ன அந்த மாதிரி பேச சொல்லுது. ரெண்டுமே தப்பு இல்லம்மா. நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது அவ்வளவு சுலபமா நீங்க அவரோன்னு செஞ்சிட முடியாது. நாங்களும் விட்டுட மாட்டோம். வெரி குட். என்ன கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு மிரட்டுறீங்களா? இப்போதைக்கு ராஜசேகர் மட்டும்தான் எனக்கு குறி. அனாவசியமா வேற யாராவது இதுல குறுக்கிட்டீங்கன்னா எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான், ஒழுங்கா இருந்துட்டு பெத்தவங்களுக்கு உருப்படியா பிள்ளையா போய் சேருங்க. என்ன மிரட்டுறீங்களா? உங்களால என்ன செய்ய முடியுமோ நீங்க செஞ்சுக்கோங்க. நாங்க யாருக்கும் பயந்துட்டு யாரையும் விட்டுட்டு இங்க இருந்து ஓட மாட்டோம். நல்ல கொள்கை. உங்க கொள்கையை காப்பாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. என் கொள்கையை நிறைவேற்றுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஜெயிக்கிறது யாருன்னு பாப்போம். நாம இருக்கிற சூழ்நிலை ஆள் ஆளுக்கு சவால் விட்டுட்டு இருந்தீங்கன்னா நஷ்டம் நமக்கு தான். டிஎஸ்பி, கொஞ்ச நேரத்துக்கு உங்க கோவத்தை ஒதுக்கி வச்சுட்டு இங்க இருந்து தப்பிக்க வழி பாருங்க. முடியாது. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா ராஜசேகர் மட்டும் உயிரோட இருக்கக்கூடாது. உங்க எல்லாரோடையும் முக்கியம் டாக்டர் ராஜசேகர். டாக்டர், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எப்போ வர்றீங்க? நீங்க போய் உட்காருங்க. லேட் பண்ணாம சீக்கிரமா வந்து வேலையை பாருங்க. நான் வரேன், நீங்க போய் உட்காருங்க. தேவராஜ், நாங்கள் இந்த தப்பிக்க முயற்சி செய்ய மாட்டேன். தப்பிக்கவும் முடியாது. ஆனால் தயவு செஞ்சு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் வேண்டான்னு சொல்லியும் நான் ஒரு தீவிரவாதியோட உயிர் காப்பாத்தினேன். நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது ஒரு டாக்டரோட கடமைன்னு ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? பொதுமக்களை காப்பாற்றுறவன் தான் ஒரு நல்ல டாக்டர். பொதுமக்கள் உயிர் எடுக்கிற ஒரு தீவிரவாதியை காப்பாற்றுறவன் ஒரு நல்ல டாக்டராக இருக்க முடியாது. நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க. இவர இடத்துல நான் இருந்திருந்தா நானும் இதே தான் செஞ்சிருப்பேன். ஏன்னா ஒரு டாக்டரோட கடமை உயிரை காப்பாற்றுறது. அவன் நல்லவனா கெட்டவனா அப்பாவே தீவிரவாதியான தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க உங்க நோக்கம். ஆனா எங்க நோக்கம்? பொதுமக்கள் உயிரெடுக்கிற கொலகாரெல்லாம் அதிக நாள் வாழக்கூடாது, செத்துடணும். அன்னைக்கே இவங்ககிட்ட நான் அவனை சாவடிக்க சொன்னேன், இவன் செய்யலை.
நான் சொன்னபடி செஞ்சிருந்தா என் குடும்பம் அழிஞ்சிருக்காது. இதெல்லாம் உங்க நோக்கத்துக்கு புரியுமா டாக்டர்? சொல்லுங்க. தேவராஜ், அன்னைக்கு என்ன நடந்தது? நான் தீவிரவாதிக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தப்பிச்சு போனது உங்க கேர்லெஸ்னஸ்னால தான். உங்களை பழி வாங்குறதுக்கு அவன் குடும்பத்தை அழிச்சான். அதில் ஏன் தப்ப என்ன? உங்கள் மனைவி குழந்தை இருந்ததில் எனக்கு தான் வருத்தம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ கூட வருத்தப்படுறேன். ஆனால் அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறது தான் நீங்கள் செய்கிற தப்பு. தேவராஜ், நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது வேறு, இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு. அவசரப்பட்டீங்கன்னா வீணா இவங்களோட உயிர் போயிடும். நீங்கள் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர், நான் ஒரு டாக்டர். இப்போ நம்ம ரெண்டு பேரும் நம்ம கடமை செய்வோம். இங்கே இருக்கிறவங்களோட உயிரை காப்பாற்றுவோம். அதான் இப்போ முக்கியம். ப்ளீஸ். வேணா ராஜசேகர், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தான் சொன்னீங்களே உங்கள் தொழில் உயிர் எடுக்கிறது இல்லை, உயிரை காப்பாற்றுறதுன்னு. நான் போகிறது உயிர் எடுக்கிறதுக்கு. என்ன டீ காஃபி தான் சாப்பிட்றீங்களா? டீ காஃபி? ஏண்டா டேய், என்ன என்ன கோமாளி நினச்சிங்களா? உங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன மயக்க மாத்திரை நிறைய வச்சுருக்கீங்களா? அதை கலந்து கொடுத்துருவீங்க, அதை குடிச்சிட்டு நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் பாரு, அதுக்கப்புறம் உங்கள் வேலையெல்லாம் பார்த்துக்குவீங்க. சார், ஏன் சார் அப்படி பேசுகிறீங்க? நான் ரொம்ப நல்லவன் சார். வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது சார். என்ன நம்புங்க. ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க? வேண்டாம், ஆளை விட்டுரு சார். அவருக்கு கால் அடிபட்ட மாதிரி உங்களுக்கும் ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பார்க்கலாம் சார். ஒன்றும் இல்லையா? மருந்தெல்லாம் இருக்கு சார். ஒன்றும் இல்லையாங்கிறல்ல போயே. இல்லை சார், ஒரு வாட்டி எதுக்கும் செக் பண்ணி பார்த்துலாம் சார். யோ போயாண்ணா. சார், நீங்கள் ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? உங்களுக்கு பிபி இருக்குன்னு நான் அப்படியே செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன் சார். வேண்டாயா? இல்லை சார், நான் பார்த்துறேன் சார். ரெண்டு நிமிஷம் தான், கவலைப்படாதீங்க சார். இந்த கை காட்டுங்க. இது பார்த்தீங்களா, இந்த கையில் நரம்பு எப்படி படைச்சிட்டு பாருங்க சார். என்னடா கமிஷன் உங்ககிட்ட பேசணுமா? போடா, தலைவர் பிபி பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்ற, போடா. அப்புறமா போன் பண்ண சொல்லு. சரி சார். வந்திருக்கிறவர் யார் தெரியும்? புதுசா வந்தவர், எனக்கு ஜூனியர். மண்ணாங்கட்டி. அவர் டிஎஸ்பி. டிஎஸ்பியா? அவர் எதுக்கு இங்க வரணும்? அவர் இங்க நமக்கு வைத்தியம் பண்ண வந்திருக்காரு. அவர் எதுக்கு வைத்தியம் பண்ணி மாறணும்? அறிவு கட்டவனே, டிஎஸ்பி மாறு வேஷத்துல இங்க ஏதோ ஐடியா பண்ணி தான் வந்திருக்காரு. நிச்சயமா இங்க பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நாம இங்க போயிடலாம்டா. போயிடலாம் சார். பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, மிஷின்ல பாத்துடலாம். அந்த மிஷினை கொண்டா ஒன்னத்தான் போட, பாப்பா சுட்டுருவாங்க. எல்லாம் விளையாடுறீங்க, விளையாடுங்க விளையாடுங்க. ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு சார், நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன். ர
வரணும் இது ஒரு பிரியமா நடக்க போட்டுருக்கேன் போயிடலாம் நான் சொன்னேன் எல்லாம் துப்பாக்கி கீழே படுங்க படுங்க சொல்லு எல்லாரும் துப்பாக்கி கீழே பட சொல்லு பட சொல்லு சொல்லு சுட போறியா சுடு சும்மா சுடியா சுடியானா புல்லட் லைன் பாக்குறியா ஃபுல்லா இருக்கு சுடு நீ சுடலாம் சுட்டா நான் சாவேன் பரவாயில்ல சுடியா சுடியானா உன்னால சுட முடியாது சுட்டா நான் தான் சாவேன் ஏன் ஆளுங்கெல்லாம் சுட்டாங்கன்னா நீங்கள் எல்லாரும் க்ளோஸ் பரவாயில்லன்னா சுடு இல்லைன்னா துப்பாக்கி என்கிட்ட கொடு டேய் என்னடா பார்த்துக்கி நிற்கிறீங்க தூக்குடா அவனை ஆரம்பிச்சிருக்கானுங்க மெதுவா மேல சுட்ட என்ன நிப்பாட்டிக்கலாமா துப்பாக்கி குடியா குடியா அப்படி வா குடியா கண்ண குடியா சுடுவியா சுற்றுவியா சொல்றா சொல்றா உக்காரு செட் டவுன் உக்காரு பார்த்தல க்ளோஸ் பண்ணிட்டுமா சிட் டவுன் சிட் டவுன் குட் பாய் ஏன் பேச்சை கேட்டா நீ நல்லா இருப்ப இப்ப நான் உன்னை சுட போறேன்